Hi friends, welcome back to our YouTube channel Classic Lifestyle. Beat the heat la iniki day 10. Iniki nama paaka porudhu mulambalam vechi superana oru juice. Ippo usually mulambalam eppadi kudipona mulambalam paal konja ooti sakkara potta adichu kudichiruvom. Avladha idhu dhaan nama usually kudikkira juice. But iniki nama kudikka pora juice appadi kadaiyadhu. Enna panna porana mulambalam ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல சில பீசஸ கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இது கூட நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றோம். அண்ட் தென் நாட்டு சக்கரை ஆட் பண்றோம், கூடவே ஏலக்காய் போடுறோம். இந்த ஏலக்காய் வந்து இந்த ஜூஸோட ஃப்ளேவரே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சில் பண்ணி குடிச்சுக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்றதுனால ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்கள் குடிச்சு பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுலயும் அந்த முலாம்பழம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உள்ள போட்டு அது நம்ம குடிக்கும் போது வாய்க்கு கிடைக்கும் போது அவ்வளோ ருசியா இருந்தது. அது என்ன டேஸ்ட்னு நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணாதான் தெரியும். ஸோ கட்டையா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்குதான் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க முலாம்பழம் சூப்பரா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்ப முலாம்பழத்துல சூப்பரா ஒரு ஜூஸ் செய்ய போறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பால் ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பெரிய கப்புக்கு இது கால் கப்பு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு முலாம்பழம். இது வந்து இந்த மாதிரி இந்த முலாம்பழத்தை கிளீன் பண்ணிட்டு இந்த வெளியில இருக்கிற அந்த கவர் வந்து தூக்கி போடாதீங்க. நம்ம இன்னைக்கு இதுல தான் சர்வ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். முலாம்பழம் கொஞ்சம் அந்த பல்பியா எடுத்துட்டேன். இது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கலந்து நம்ம குடிக்கும் போது வாய்க்கு கடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற முலாம்பழத்தை போட்டுக்கலாம். இது நான் ரொம்பலாம் இது பண்ணல, அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. ஏலக்காய் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கலாம், அப்புறம் பால் கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஜூஸியாக அடிச்சிட்டோம். இருக்கிற பாலை எடுத்து ஊற்றி கலந்து இன்னொரு டைம் நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சியில். இப்போ இது சர்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இல்லை நீங்க சில் பண்றதுனாலும் சில் பண்ணிக்கலாம். நான் சில் பண்ண போறது இல்லை. ஸோ என்கிட்ட ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சமா இருந்தது, அதை நான் போட்டேன். இது கொஞ்சம் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முலாம்பழம் கொஞ்சம் போட்டுக்கணும் இதுல. தென் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுருங்க. இது இன்னும் நல்ல டேஸ்ட் தரும் நம்ம இந்த முலாம்பழம்க்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இந்த முலாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருக்கும், அதனால இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் இது ஃபுல்லாக, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது இப்படியே சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.